Hi friends, Geeta Samayal. Namme innikku enna seiyaporna urla kalangu yaravum pottu kolambu vekka porom. Adu eppadi pannalam paakalam. Vaanga video ku la polam. Hi friends, namme urla kalangu yaravum pottu kolambu vekka porom. Adukku theviyana porukal eduthu vechiruken. Theviyana enna 1 kilo yarava clean panni vechiruken. 4 thakkali arachi vechiruken. Chinnada puli oora vechiruken. Theviyana malagathoolu, theviyana uppu, ara spoon soombu. Urla kalangu medium size la rendu urla kalanga கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சை நச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்ப எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் பாதி ஹீட் ஆனவுடனே சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரிஞ்சு வரணும் இப்போ சோம்பு பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இப்போ 1 கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி நச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எறா வந்து வாய்வு அதனால்தான் சோம்பு போட்டு தாளிக்கணும் இஞ்சி 1 துண்டை நம்ம நச்சு போட்டுடணும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடயே குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் எறா குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் எறா குழம்பு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயம் இந்த சமயத்தில் நான் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை லைட்டாக சுரண்டிட்டு கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கு வாய்வு பிடிக்காது இப்போ பசங்கள்லாம் வச்சா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதனால் நம்ம ஒன்றும் பாதியமாக இந்தமாரி லைட்டாக சுரண்டிட்டு போட்டோன்னா தெரியாது பசங்களுக்கு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு மண் சட்டினால் குயிக்காகிடும் கட 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 கடன்னு முடிஞ்சிடும் மண் சட்டி ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எறா சேர்க்கறதுனால கவுச்சி வாசனை அடிக்கும் இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணும் போது மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் குழம்புக்கு கண்டிப்பாக இதுக்கு மஞ்சத்தூள் போடணும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்
நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பாதி வேகணும். நல்லா அந்த வாசனை உருளைக்கிழங்கு வாசனை வந்த பிறகு தான் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். மீடியம் சைஸு ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே தொக்கு தொக்காக இருக்காத மாரி இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் தக்காளியை ஒரு சில குழம்புக்கெல்லாம் நான் அரைச்சி ஊற்றுவேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தக்காளிக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். நம்ம குழம்பை கலக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 2 டைமு மஞ்சத்தூள் போட்டு 1 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்தட்டில் போட்டு வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புல போட்டோன்னே ஹார்ட் ஆகிடும் எப்பயுமே எறா வந்து, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எறா வந்து ஹார்டாகவே ஆகாது, நல்லா சாஃப்டாக கொடுக்கும். ஏன்னா நம்ம எறாவை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, குக் பண்ணால் லப்பர் மாரி ஆகிடும், உங்களுக்கு அந்த சாஃப்ட் வராது. அதனால் நீங்கள் இந்தமாரி குழம்பை தாளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி இந்த தயிரில் ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் தயிரில் ஊறும் போது. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தோம். பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்மளுக்கு பச்சை வாசனை தக்காளி வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி நாங்கள் சேர்த்துருக்கோம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எறா குழம்பு எப்பயுமே மண் சட்டியில் வைக்கும் போது நம்ம எது செஞ்சாலுமே மண் சட்டியில் வச்சா அவ்வளோ ஒரு மனமாக வாசனையோடு இருக்கும். அந்த சட்டியோட வாசனை, ஒரு பக்கம் நம்ம செய்கிற குழம்போட வாசனை, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி, நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சா நல்லா தான் இருக்கும். நம்ம ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து புளியை சேர்க்கணும், அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட வெந்து வரும், புளி சேர்த்துட்டா வேகாது. இப்போ குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. எப்பயுமே தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது, சின்ன குழி கரண்டி மாரி இருக்கும் அவ்வளோதான் நான் புளிப்பு சேர்க்க போகிறேன். டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் புளிப்பு. ரொம்ப புளிப்பு சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு எறா சாப்பிடும் முதல்ல புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வருது.
இந்த சமயத்தில் நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு தயிராக எடுத்துக்காதீங்க, புளிப்பு இல்லாத தயிராக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழம்போட டேஸ்ட்டு. நம்ம வந்து அதேமாரி இறா போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக நம்ம குழம்பெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும்போது தான் நம்ம இறாவை போடணும். அவ்வளோ நேரம் தான் நம்ம குக் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இறா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் போதும். நம்ம இதுக்கு நம்ம வெந்துருச்சான்னு நம்ம குத்தியும் பார்க்க தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம டைம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு இறா வந்து வெந்துடும். இங்கே பாருங்கள், இனி இப்படி தான் இருக்கணும் இறா, இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம போட்டு கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க லப்பர் மாரி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து தயிர் போட்டு கொஞ்சம் ஊற வச்ச காரணமே. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதேமாரி இறா க்ளீன் பண்ணும் போது முதுகில் அழுக்கு இருக்கும், அது கண்டிப்பாக எடுத்தாகணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு வாய்வு பிடிக்காது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம், குழம்ப ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மண்சட்டி ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, 2 செகண்டு. அப்போ கூட பாருங்கள் குழம்பு கொதிச்சுட்டு வருது. மண்சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இப்போ நம்ம குழம்ப ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம், சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு இறா குழம்பு வச்சோம், நல்லா சுட சுட இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கீதா சமையல் பார்க்குறவங்க நம்ம உருளைக்கிழங்கும் இறாவும் போட்டு குழம்பு வச்சோம், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்கள்.